ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பொழுதுக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, அதாவது குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, குழந்தைய வளர்க்க தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஏன்னா அம்மாக்கிட்ட தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு எதுவுமே வராது. கண்டிப்பாக அம்மாக்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை மாற்றி 3 மாதம் கழித்து நம்ம குழந்தைக்கு எல்லாம் ஏதாவது நம்ம திக்காக கஞ்சி கொடுக்கணும், அல்லது வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு, கேரட்டை வேக வச்சு கொடுக்கணும், பீன்ஸ் வேக வச்சு கொடுக்கணும், உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவோம், மாற்றி கொண்டு வருவோம். அப்போ தான் அது கொண்டு தான் வந்தாகணும், அப்படி தான் வரணும். அப்படி வரும்போது அவங்க சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு ஜீரண சக்தி வர ஆரம்பிக்கணும், எதிர்ப்பு சக்தி வர ஆரம்பிக்கணும். அது இப்போது அம்மாக்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வைத்தியமும் எந்த மருந்தும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு நோவே வராது. ஆனால் அம்மா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அல்லது கொடுக்காமல் வச்சோ ஏதாவது பண்ணும்போது வெளியிலேருந்து தான் ஒரு பொருளை நம்ம கொடுப்போம் இல்லையா குழந்தைக்கு ஆகாரமாக, அப்படி அது கொடுக்கும்போதும் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரணும், ஜீரண சக்தி வரணும். அதுக்கான ஒரு மருந்தாக தான் இப்போ சொல்ல போகிறேன் இதை வந்து. ஆனால் இப்போ அதெல்லாம் கொடுக்கும்போது தான் கொடுக்கணுமா அப்படி கிடையாது. அது கொடுக்காததுக்கு முன்னாலேயே, அதாவது நம்மளுடைய வெளி ஆகாரங்களை எதுவும் கொடுக்காததுக்கு முன்னாலேயே அம்மா பால் கொடுக்கும்போதே இந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க அதை சாப்பிடும்போது அதுக்குரிய எதிர்ப்பு சக்தியும் ஜீரண சக்தியும் வரும். அதாவது புடவை நெஞ்சு நெய்யணும் அப்படின்னு சொன்னால், புடவை நெய்யறதுக்கு முன்னால் அப்படியே நூலை போட்டுறதில்ல, நூல் போட்ட உடனே புடவை ஆகிடாது. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அதை பண்ணணும். முதல்ல தறியில் போடுறதுக்கு முன்னால் அதை பாகில் போடணும், அதுக்கு பிறகு அந்த நூலை நூக்கணும், நூற்ற பிறகு தறியில் கட்டணும், கட்டின பிறகு அதை இழுக்கணும், அதுக்கு பிறகு தள்ளணும் அப்படின்னு வரிசையாக ஒன்று மாற்றி ஒன்று இருக்குது பார்த்திங்களா. ஒரு புடவை உருவாகிறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷால நம்ம உருவாக்குறோம் குழந்தையை, கடவுள் அனுக்கு கடவுளுடைய கிருபையில் நம்ம செய்கிறோம் அதை. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம பிரிவாலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காளோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். 1000 டாக்டர்ஸ் கொடுக்கலாம், 1000 மருந்துகள் கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவளும் ரிசர்ச் பண்ணி 1000 படித்து எதெல்லாம் பண்ணி தான் அவங்களும் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் செயற்கை. நம்ம இயற்கையாக ஒன்று செய்யலாம் இல்லையா. நம்மளால் முடிஞ்சது செயற்கையில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிண்டா ரெண்டு விதத்தில் நமக்கு நன்மை. என்னென்னா, நம்மளே இதை தெரிஞ்சு இதுதான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்கிறோம். ரெண்டாவது பைசா. எங்கே வெளியில் போய் எதை வாங்கணுன்னாலும், அதுவும் இன்றைக்கி விலையில் எல்லாமே எகிரி போய் கிடக்கு. அப்படி இருக்கும்போது சாதாரணப்பட்ட மனுஷாலால் நிறைய பணங்காசு வச்சுருக்கவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய இந்த இதெல்லாம் கூட கேட்குறதுக்கு அவளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டவா, இயற்கையோடு ஒன்றி இருக்கணும்னு நினச்சிட்டு அதோடையே இருக்கிறவா, அவள்லாம் வந்து இதை விரும்பி இதை செய்யணும், செய்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் பல நன்மைகள் தான். நம்ம இயற்கையில் வர்றது எல்லாமே நமக்கு தீங்கு விளைக்கக்கூடியதே கிடையாது. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நன்மைகளை செய்யக்கூடியது தான். அந்த மாதிரி தான் ஒன்றுனுக்கும் ஒரு குணங்கள் இருக்குது. ஆனால் அதை எந்தெந்த அளவில் சாப்பிட்ணுங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, மற்றபடி நம்ம எதை சாப்பிட்டாலுமே நமக்கு ஒன்றுமே கவலை இல்லை. வாசலில் போகிறோம், ஒரு செடி வளர்ந்துருக்கு, ஒரு புல் செடி, அந்த புல்லை எடுத்து அலம்பிட்டு அலசி வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா அது இயற்கையோடு சேர்ந்தது. நமக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் வைத்தியத்துக்கு கொடுத்த, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் போய் எடுத்து சாப்பிட முடியாது. மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற எத்தனையோ மருந்து வச்சுருக்காங்க, அதில் போய் சரி பரவாயில்ல இது நல்லா இருக்கா பார்க்கலாம், இது டேஸ்ட்டாக இருக்கா பார்க்கலாம், இது டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? நிச்சயமாக பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் டாக்டருடைய அட்வைஸே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம். டாக்டருடைய அட்வைஸோடு தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். ஆனால் இதை வந்து யாருடைய அட்வைஸுமே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு காயையோ கனியையோ கீரையோ நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடலாம், யாருடைய அட்வைஸும் வேண்டாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடலாம். இதெல்லாம் தான் இப்போது அந்த குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் நம்ம தர முடியாது. அப்போது என்னென்ன தரலாம்? அதை தான் நம்ம அவங்க குழந்தைக்கு உரம் ஏற்றுறோம், உடம்புல உரத்தை ஏற்றுறோம். அதனால தான் அதுக்கு பேரே உரம் மருந்து அப்படின்னு பேர். அந்த மாதிரி உரம் மருந்து என்னென்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொரு எடுத்து வச்சுட்டா போதும், ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டாலே போதும். வசம்பு. வசம்பு வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ பேர் அந்த வசம்புங்கிறது, அந்த பேருக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ இது.
அந்த வசம்பை வந்து அதை கூட தான், ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அளவோடு கொடுக்கும்போது அது பிள்ளை வளர்ப்பான். அதனால் இதை என்ன பண்ணணுன்னா, இதை ஒன்று ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். பிள்ளை வளர்ப்பான், அதாச்சா வசம்பு. அதை ஒரு 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 பீஸ் தான், இப்போ எது நான் சொன்னாலுமே அது ஒவ்வொரு பீஸ் தான். அதே போல் சுக்கு, சுக்கும் சின்ன ஒரு பீஸ், அதை எடுத்துக்கோங்க. அதே போல் பெருங்காயம், அதாவது ஒரிஜினல், அது வந்து பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடையில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எதுவும் சேர்க்காத ஒரு பெருங்காயம். அந்த பால் பெருங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த பால் பெருங்காயம் ஒரு கட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இதோட கடுக்காய் எல்லாமே, இதெல்லாமே ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையும் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒரு விதம் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் இன்னொன்று ஒரு விதம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஒரு இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு விளக்கு எடுத்து அதில் நான் இது விளக்கெண்ணெயை விடணும். விளக்கெண்ணெயை விட்டு அதில் திரி போட்டு எரிங்க. எரிச்சிட்டு அந்த சுடர் வரும் பார்த்திங்களா, அதில் ஒவ்வொரு காயும் முனையை காட்டணும். முனையை காட்டினா அது நல்லா எரிஞ்சு கறியாகி அப்புறம் சாம்பலாகும். அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். அந்த சாம்பலை சாம்பலாகவே ஆக்கிட்டிங்கன்னா நல்லது, சாம்பலை தட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை, கருப்பாக ஆகின பிறகு வச்சுக்கிட்டாலும் போதும். கருப்பாக ஆகணும், ஆனால் நல்லா வெந்து கறியாட்டம் கறிக்கட்டையாட்டம் ஆகணும். அந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றையும் சுட்டு எடுத்து வச்சுக்காங்க. அதாவது ஃபுல்லாக சுடணும்னு இல்லை, அந்த நுனியில் ஒரு இன்ச் அளவுக்கு சுட்டால் கூட போதும். அந்த மாதிரி எடுத்து வச்சுன்ட்டு ஒவ்வொரு நாளும், அதாவது குழந்தைங்களுக்கு 60 நாள் தள்ளணும். 60 நாள் கழித்து தான் இதை கொடுக்க முடியும், கொடுக்கணும். அப்படி இல்லை 90 நாள் கழித்து கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 60 நாள் கழித்து கொடுத்தாலும் தப்பு இல்லை. அந்த மாதிரி 61 நாள்லேருந்து கொடுக்கலாம். இந்த விளக்கெண்ணெயில் ஒவ்வொரு இழுப்பு, சந்தனக்கல்லில் விளக்கெண்ணெயை கொஞ்சோண்டு விட்டுட்டு அந்த இதில் ஒவ்வொரு இழுப்பு இழுத்தா போதும். ஒரே ஒரு இழுப்பு, சும்மா இப்படி இழுத்தாலே போதும். அந்த மாதிரி இழுத்துட்டு அந்த விளக்கெண்ணெயோடு சேர்த்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு இழுப்பு இழுத்துட்டு அதை குழச்சி நாக்கில் தடவி விட்டுடுங்க. இவ்வளோதான், இதை காலம்பரை குழந்தைக்கு செஞ்சுருங்க. அப்படி நீங்கள் அதுவும் முக்கியமாக குளிப்பாட்டுற அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு விதம். இன்னொன்று ஒரு விதம் என்னென்னா, தாய்ப்பால் எடுத்துக்கலாம். தாய்ப்பாலை ஒரு சங்கு அளவு எடுத்துட்டு பாலடையில் அந்த தாய்ப்பாலை சந்தனக்கல்லில் விட்டு இதை அப்படியே குழைக்கணும். ரவுண்ட் பண்ணி இப்படி குழைச்சிங்கன்னா ஒரு பசை மாதிரி வரும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு சொட்டு தாய்ப்பாலை விட்டு அதை குழைச்சிட்டு அதை பால் இன்னொன்று ஒரு பாலடை வச்சு அதில் வழித்து போட்டுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அந்த அத்தனையுமே நம்ம ஒன்றுனையும் ஒவ்வொரு இழுப்பு தான் அந்த மாதிரி இழுத்துட்டு அது குழக்கன்னு வரும்போது அதை வழித்து ஒரு விரலால் வழித்து, ஆள் காட்டி விரலால் வழித்து அதில் அந்த இன்னொன்று ஒரு சங்கில் எடுத்துக்கணும். எடுத்துன்ட்டு மீதி இருக்கிற தாய்ப்பாலையும், தாய்ப்பாலை வீணாக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தாய்ப்பாலை, பாதி தாய்ப்பாலை ஊற்றிட்டு அதை கலந்து முதல்ல போட்டி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு திருப்பியும் மீதி இருக்கிற பாலையும் அதில் விட்டு கலக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின் இருந்தாலும் அதை இது பண்ணிவிட்டு அதை போட்டி விட்டுடுங்க. ஆனால் இதில் திப்பி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோ அழகாக பார்த்து அவசரத்தில் நம்ம இழுக்கிறோன்னு சொல்லி அதை ஃபாஸ்ட்டாக இழுத்தா அது திப்பியோடு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, மென்மையாக இழுக்கணும், அழகாக தீத்தணும். அப்படி பண்ணினாதான் அது அப்படியே பேஸ்ட்டாக குழ குழன்னு ஒரு மாதிரி ஒரு திப்பி கூட இல்லாமல் இருக்கும். அப்படி பண்ணி தான் எடுத்து குழந்தைக்கு போட்டணும். இது போட்டிகிட்டே வந்தீங்கன்னா இதை வந்து எத்தனை ஒரு வயசு வரைக்குமே ஓட்டலாம். அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு நல்லா வந்துடும், உரம் உடம்புல ஏறிடும். அதே போல் குழந்தை வந்து தூங்காமல் நைட்டில் அழுதான்னா அந்த ஜாதிக்காயோ அல்லது மாசிக்காயோ ஒரு இழை இழைச்சி அவங்களுக்கு நாக்கில் தேன் கொஞ்சோண்டு லேசாக, தேன்லாம் நிறையா சேர்க்கக்கூடாது, சொட்டு தேனை கலந்து அப்படியே தடவிட்டு அப்படியே நாக்கில் தடவிட்டிங்கன்னா அதை சாப்பிட்டாலும் நல்லா தூங்குவாங்க. அதே போல் வயத்த வழியில் குழந்தை அழுதுதுன்னா, ஏன்னா வேறு பொருள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது வயத்த வழியெலாம் வரலாம். அப்படி வந்ததுன்னா அப்படியோ இப்படியோன்னு ஏதோ குழந்தை அழும், அழுதுதுன்னா நிச்சயமாக அது அதிகபட்சம் வயத்த வழியாக தான் இருக்கும். உரம் விழுந்தாலும் அழும் குழந்தைகள்லாம், அதெல்லாம் காது பக்கத்தில் அதெல்லாம் வேறு விதமாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி தான் நம்ம செய்யணும். இது வயத்த வழி அப்படின்னா இந்த உரம் மருந்தில் வசம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த வசம்பை நல்லா குழைக்கணும். நிறைய குழைச்சி அதை தொப்புல சுற்றி போடணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா வயத்த வழி நின்றுடும் கண்டிப்பாக, உடனே அழுகையை நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கை மேலே பலனாக பார்த்துக்கலாம். அவ்வளோ ஈஸி பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ. அதே போல் சுக்கு அதிகம் சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு நாளைக்கு ஒரு இழுப்பு அந்த சுக்கை சேர்த்திங்கன்னா ஜீரண சக்தி அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பெருங்காயம் கேஸ் பிரிஞ்சிடும், அதாவது அம்மா எது சாப்பிட்டு கேஸ் வந்தால் கூட குழந்தைக்கு கேஸ் பிரிஞ்சிடும். அதே போல் மாசிக்காய், குழந்தை வந்து பாந்தி கக்கறான்னு சொல்லுவாங்களே, குழந்தை வந்து அதிக பால் சாப்பிட்டானா கக்குவான். அது கக்கிறது தப்பு கிடையாது, அதுக்காக பயப்பட
வேண்டாம், அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அப்படி கக்கும்போது இந்த மாசிக்காவை இன்னும் ஒரு ரெண்டு இழப்பு கூட இழைச்சிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அந்த கக்கிறது நின்றுடும். ஏன்னா ஜீரணமாயிடும், அது மோஷன் வழியாக வந்துடும், எக்ஸஸாக இருக்கிற ஃபுட்டு வந்து மோஷன் வழியாக வந்துடும். அதுக்காகவும் நம்ம கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் எவ்வளோ ஈஸி பாருங்களேன். இது அத்தனையுமே நம்மக்கிட்ட நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு பயிர்கள் தான், தாவரங்கள் தான். ஆனால் அது எவ்வளோ நமக்கு பயன் தருது. கடவுள் நமக்கு கொடுத்ததை நம்ம பயன்படுத்திக்காமல் கடவுளை குறை சொல்லக்கூடாது. அதனால் வளரும் பயிரே நல்லா வளரணும். அது நல்லா வளர்ந்தாதான் நல்ல பலனை தரும். உங்களுக்கு நல்ல பலன் வேணும்னா குழந்தையே நல்லபடியாக வளர்க்கணும். அதுதான் ஒவ்வொரு அம்மாவுமே நம்ம இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கோன்னா நம்ம அம்மா நம்மளை வளர்த்த விதம்தான். அப்போ அதனால தான் நம்ம இப்படி நல்லா இருக்கோம். ஆனால் அதுக்குன்னு நல்லா இல்லாதவாள்லாம் அம்மா அப்பாலாம் திட்டாதீங்க. ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்குமோ, அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருப்பாங்களோ. நம்ம இப்போ தெரிஞ்சு அந்த மாதிரி நல்லா வளர்க்கலாம் நம்ம குழந்தைகளை. அவங்க நமக்கு எதிர்பலன் தராங்களா தரலையாங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவங்க குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கட்டும், அதை சொல்லி வளங்க, அது போதும். நம்ம குழந்தைய நம்ம நல்லா வளர்த்துட்டோம், நம்ம குழந்தைகள் அவா குழந்தைகளை நல்லா வளர்க்கட்டும், அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேச்சோட பேச்சா விளையாட்டா, இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்க முடியாது. டைம் போட்டு அரை மணி நேரம் உட்காரு, உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னெலாம் சொல்ல முடியாது. இதான் விளையாட்டா பேச்சோட பேச்சா அவங்களுடைய நடை உடை பாவனைகள் செய்யும் போதே, அவங்களோட நம்ம விளையாடும் போதே, ஏதாவது கதைகள் பேசும்போதோ, ஏன் சீரியல் சினிமா பார்க்குற போது கூட அதில் நடக்கிற தப்புகளெல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னா நம்ம விளையாட்டாக அவங்களோட நிறைய பேசி பேசி சொல்லி சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா அன்னைக்கு அவங்க கவனிக்காட்டியும் அதை பற்றி திங்க் பண்ணாட்டியும் அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காட்டியும் பின்னால் அதை யோசிப்பாங்க, அதன்படி நடப்பாங்க, அதன்படி செயல்படுவாங்க, அதனால் பெரிய நன்மைகளை அடைவாங்க. நம்ம குழந்தைகள் நமக்கு திருப்பி செய்யாட்டியும் அவள் நல்லா இருக்கானா, சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு எந்த வித வியாதியும் இல்லை, அவங்க குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெரிய சந்தோஷம்தான். அதை விட நமக்கு பேரானந்தம் என்ன இருக்குது? அதனால் இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அலட்சியப்படுத்தாதீங்க. பெரியவாங்க யாராவது ஏதாவது சொல்லும்போது, அனுபவசாலிகள் சொல்லும்போது அந்த அனுபவத்தை மதிங்க, அதன்படி நடங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.